ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் ராஜகன் ஆர்க்கம் மோடேட் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவலில் வைவனை டேம் பண்ணிட்டு வந்திருப்போம். இருங்க, அதை இறக்கி விட்டுறலாம். எஸ் இது பார்த்தீங்கன்னா ஒமேகா வைவன் இறக்கிவிடு. என்னடா இடத்த அடைச்சிக்கிச்சு. இருங்க இருங்க, திருப்பி நிறுத்துவோம். இருங்க, திரும்ப மாட்டிங்கிறான். போது போது, நிறுத்து நிறுத்து நிறுத்து. ரிவேஸ்வா. ஓகே, நீ இதே இடத்துல இப்படியே நின்று சமத்தா. ஓகேவா கைஸ், இவன் பார்த்தீங்கன்னா ஒமேகா பாய்சன் வைவன். ஸோ அவனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி வீடியோவில் டே பண்ணிட்டு வந்திருப்போம். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு டைனோசரை டே பண்ண போகிறோம். நமக்கு ரொம்ப 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 பிடிச்ச டைனோசர் ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் வேரியண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட்டா ஸ்ப்ரைட்டோ சரி, அந்த வேரியண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி டே பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதாவது ஸ்பிரிட்டு ரெக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டே பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் மாதிரியே ரொம்ப பவரானதுங்க. செலஸ்டியலை விடவே ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி டே பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டைனோசர் டேம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்களாக இருந்தால் எந்த டைனோசர் டேம் பண்ணுவீங்க ப்ரோ? நானாக இருந்தால் இந்த டைனோசர் தான் ப்ரோ டேம் பண்ணியிருப்பேன். ப்ரோ நானாக இருந்தால் இந்த டைனோசர் தான் ப்ரோ ஃபஸ்ட்டு டேம் பண்ணியிருப்பேன். அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் இப்போவே கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போவே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா சரி. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்மளுடைய இவனை கொஞ்ச நாள் மாத்தறேங்க. இவனை வச்சு சுற்றி சுற்றி போர் அடிக்குது. நான் வேற ஆள் பறக்கிறவனுக்கு ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா சரி. நீ இன்னும் எத்தனை நாள் இருக்க போகிறேன்னு தெரியல. டே எங்கடா போய் மாட்டிக்கிட்டா, கால் மட்டும்தான் தெரியுது. டேய் ஓகே ஓகே வந்துட்டாங்க. சின்ன கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இவனை மாற்றிடுறேங்க. இவன் போர் அடிக்கிறான், கடுப்பு கிளப்புறாங்க நிறையா வாட்டி. முன்னையெல்லாம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ ரொம்ப கடுப்பு கிளப்புறான். ஸோ இந்த ரெக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளேயே இருந்துச்சுங்க, நான் பார்த்துருப்போம். ஸோ போகிறோம் அவனை. என்னங்க லேக் ஆகுது? ஸோ போகிறோம் அவனை டேம் பண்ணுறோம். அதாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இதாக இங்கிருக்கான் பார்த்தீங்களா, இப்போ 46. இங்கே பாருங்கள் பவரை மட்டும் பாருங்கள். போகிறானா, ஒரு உருண்டையிலிருந்து கிட்டத்தட்ட பத்து உருண்டையுமே பார்த்தீங்கன்னா விடுகுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக்காட்ட வருது. இவன் யாருங்க? டெமானிக்கு மெகா தெரியுமா? இவன் என்ன மறுபடி பவரை போட்டான் போடு. பார்த்தீங்களா இல்லையா அந்த ஏரியா ஃபுல்லுமே இவனும் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெமானிக் மெகா தெரியும் என்ன பண்ணுதுன்னு தெரியல. இருங்க, டெமானிக் மெகா தெரியும் க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு வருவோம் என்ன பண்ணுதுன்னு. டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன். ஐயோ உருண்டை தூக்கி போட்டாங்க. ஓடுறான் பிடிச்சிருண்டா. யார் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில. அவன் பாட்டுக்கு பாம்பு போட்டுக்கிட்டே இருக்கான். சரி, ஆனால் கம்மியான லெவலில் இருக்கானே. இங்கே பாருங்க, ஆல்ஃபா இன்டோமினியஸ் ரெக்ஸ் ஃபீமேலு. ஃபீமேலை கொண்டா நீங்கள் எக்கு கிடைக்குன்னு தானே சொன்னீங்க. வாங்க இன்றைக்கி கொண்டு பார்க்குறேன். டே 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 நில்றான் ஒரு நிமிஷம். வாடா வாடா வாடா, பவர் போடு. நீங்க கத்திக்கிட்டு கிடக்குறானுங்க. ஏங்க சூரியகாந்தி பூவெல்லாம் இருக்குங்க, போய் கொள்றான். இது என்னது? இது ஃபீமேல் தான். ஃபீமேலை கொண்டா எக்கு கிடைக்குன்னு தானே சொன்னீங்க. இருங்க, அவனோட இன்வென்ட்ரி லீது இருக்கான்னு பார்க்குறேன். இல்லையே, அது டெட் பாடி ஆயிடுச்சே. எப்படிங்க எடுக்கிறது எங்க? ஐயோ மாட்டிக்கிட்டான். வந்துட்டான். ஏங்க நீங்கள் தான் இண்டோமினியஸ் ரெக்ஸை கொண்டா நமக்கு எக்கு கிடைக்குன்னு சொன்னீங்க, பட் எக்கு ஒன்றும் கிடச்ச மாதிரியே தெரியலையே. கொண்டுட்டேன். நமக்கு பார்த்தீங்கன்னா சீடு மட்டும்தான் கிடைக்குது, ஒன்றும் கிடைக்கலையே. ஒருவேளை தப்பாக இது பண்ணிட்டனோ. சரி விடுங்க. ஓகே, இன்னொரு ரெக்ஸ் இருக்காங்க. 430 15 மில்லியனா? அப்போ இவனை தானே நம்ம டேம் பண்ணோம். சரி, நம்ம பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஆர்ஜினை மட்டும் விட்டுருவோம். விட்டுரு. பட்டுச்சா இல்லையான்னு தெரியலையங்க. பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். பட்டுருச்சு. ஓடி. அங்கே பாருங்கள் டார்பர் எப்படி ஏறிட்டு இருக்கு. நீங்கள் இங்கே அளக்கணும். அங்கே பாருங்கள் சிக்ஸ். நீங்கள் இங்கே காணா, சுற்றியுமே வெள்ளை கலர் இருக்கிறனால அவன் எங்கே இருக்கானே தெரியல. 1 மில்லியன் ஏறி இருங்க. ஐயோ நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. எப்பட்றா கரெக்டாக பாம்பு தூக்கி போடுறேன். ஐயோ எல்லாம் புகையாயிருச்சே. புகையில் எங்கேங்க டேமேஜ் ஆகுதுங்க. டேய் ஐயோ டேய் டேமேஜ் ஆகுது. அக்கட போடாடி. என்னங்க இவ்வளவு டேமேஜ் ஆகிட்டு இருக்கு? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ரேஞ்சு தாங்க, வேறு வழியே இல்லை. இவனை க்ளோஸ் ரேஞ்சில் அடிக்க முடியல. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிவில் போட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னைப்பர் எடுத்து வழக்கம் போல் நம்ம லாங் ரேஞ்சே அடிச்சுக்கலாம். ஏய் தம்பி இந்த வாங்கிக்கலாம், மன்னிச்சிட்றான். ஏங்க இது 5 மில்லியனும் ரொம்ப நேரம் ஆகுங்க. வரானே பாமக்கையை தூக்கி போட்டுருவானா? இங்கே பாருங்க எலும்பு கூட அப்படியே தெரியுது. டிடி ஏற விடுற, ஏற விடுறான். ஏங்க மயக்கம் போட மாட்டேங்கிறாங்க. 1.5 மில்லியன் அப்படியே தான் இருக்குது. ஏற விடுவோம். ஏறவுள்ள ஏதாச்சும் மாற்றக்கு வாய்ப்பு இருக்குது.
டிடிடி விட்றான் விட்டான் ஜஸ்ட் மிஸ்ஸு போஸ்கி விட்டுருப்பாங்க கரெக்டாக தூக்கி போடுறான் பார்த்தீங்களா எவ்வளோ எவ்வளோ டார்பர் ஏறிச்சா இல்லையா 1.6 மில்லியன் ஏறி இருக்கு மறுபடியும் தூக்கி போடுறான் பாருங்க டி நில்றான் இங்கேயே நில்றான் இங்கேயே நில்றான் டீ இவனை டீம் பண்ணுறது பெரிய டாஸ்காக இருக்கும் போலயே ஏறோ விட்டு வேலைக்கு ஆகல இங்கே தான் இருக்கான் இருறாடி ஏற விட்றான் இந்த வாங்கிக்க விடுதான்னு தெரில நான் போட்டுட்ருக்கேன் படுந்தா ஒரு நம்பிக்கை 1.6 மில்லியன் அப்படியே தான் இருக்குது மறுபடியும் தூக்கி போடுறாங்க ஐயோ அவனான்னு தெரியலையே ஏங்க நம்மளோட இவனுக்கே பார்த்தீங்கன்னா மயக்க இதாகிடுச்சுங்க அங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் காவாசி கெழுத்த குறைச்சி விட்டாங்க இத்தனைக்கு நான் லைட்டாக தான் அடி வாங்கினேன் ஃபுல்லாக கூட அடி வாங்கலை இவனை டேம் பண்ணுறது பெரிய டாஸ்க் தாங்க பெரிய டாஸ்க் ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்கும் போல இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பாதி ஹெல்த்தை குறைச்சி விட்டான் சரி விடுங்க நம்ம போய் அட்லீஸ்ட் ஒரு ஏரோ வச்சு விட முடியுமான்னு பார்க்குறேன் மறுபடியும் தூக்கி போட்டான் வேணாம் ஓடிடு என்னங்க இவன் எப்படி பண்ணிகிட்டு இருக்கான் இவனை ஷூட் பண்ணலான்னு பார்த்தா சுற்றி இந்த மாதிரி ஃபயர் வந்துக்கிட்டே இருக்குங்க அவன் எங்கே இருக்கானே கண்டே பிடிக்க முடியாது போல எங்கடா இருக்கேன் எங்கடா இருக்க ஆளக்கானா கம்மனு தெர்மல் விஷன் ஆமாம் அந்த ஸ்பை கிளாஸ் எடுத்து தெர்மல் விஷன் இந்த மாதிரி எதுவும் போட்டுக்கலாம் இது கைஸ் ஓகே கைஸ் நைட் விஷன் போட்டேன் நைட் விஷன் வேணா ஓரளவுக்கு தெரியறான் ம் நைட் விஷனும் தெரியல வேற விஷனே இல்லையாடா தெர்மல் விஷன்லேயும் அவன் தெரிய மாட்டேங்கிறான் இது ப்ரெடிக்டேட்டர் விஷன் ஏதோ ஒரு விஷன் தானே ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா அவன் தெரிய மாட்டேங்கிறான் டேய் அப்படி வர்றாடி எந்த விஷன் போட்டாலும் வேலைக்கு ஆகாது போலையே ஆனால் இது ஏதோ ஓரளவுக்கு தெரியுது மின் இருந்ததுக்கு இந்த ஆங்கிள் செட் ஆகலைங்க வாங்க நம்ம வேறு ஆங்கிள் போவோம் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தானா பொதுங்கி இங்கே ஆளக்கானா மறைஞ்சிட்டான் டேய் இங்கே தான் இருந்தேன் அதுக்குள்ளே எங்கடா போனேன் அப்படி இங்கே இருக்காங்க டக்குன்னு ஒரே ஒரு இடம் விட்டுரு 2 மில்லியன் ஏறிடுச்சுங்க 3 மில்லியன் நைஸு அப்போ இந்த 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 அம்பை வச்சு தாங்க பண்ணணும் இவன் மேல கடுப்பான கடுப்புங்க இவன் இறா ஏரோ மார்க் இறா ஏரோ மார்க் சரி ஏரோ மார்க்குங்க அம்பிடுற அம்பிடுறோம் ஐயோ ஓடுவோம் போல இருக்கே தண்ணிக்குள்ளே சுட மாட்டானா அப்போ போட்டான்டா ஓடுறான் எனத்தையும் போட்டான்டா ஒருவேளை தண்ணிக்குள்ளே சுட மாட்டான்னு தான் போல இருக்கு போட்டான் போட்டுட்டான் ஓடே 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 ஏங்க வெண்ணுங்க இப்படி இருக்கு அவ்வளோதாங்க மயக்கம் போட போகிறாங்க டீ இன்னும் ஒரே ஒரு அம்பு தான் ஒரே ஒரு அம்பு அவ்வளோதான்டா மயக்கம் போட்டான்டா வேற மாதிரி கைஸ் இந்த ஆர்ஜி நேரம் தான் கைஸ் கடைசியில் காப்பாத்துச்சு டே கீழே இறங்கடா டீயோ அவன் மேலே வரானே இருங்க அவனையெல்லாம் முடிச்சு விட்ருலாம் போடா அது என்னுடைய டைனோ சார் இங்கே எல்லாம் யாரும் பக்கத்தில் வரக்கூடாது வேற அவனாச்சும் இருக்கானா என்ன டே மனுஷங்க எங்கடா இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க போடா யாருக்கிட்ட என்னங்க வந்துக்கிட்டே இருக்கானுங்க மனுஷனுங்க இங்கே இன்னொருத்தனை பார்த்தானே இப்போ தான் இது அங்கே ஓடிட்டுருக்கான் பாருங்க போங்கடா டி இதையும் கொள்ளு ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மயக்கம் போட வச்சாச்சு கைஸ் பேர் என்ன ஸ்பிரிட் ரெக்ஸ் தாங்க உனக்கு இங்கே பாருங்கள் இதுதான் அவனோட உயிர் நாடியாட்டு இருக்குது பார்த்தான் ஸ்பிரிட்டோட பவரு ஐயோடே அடிக்காதராடே இவன் ரொம்ப பவர்றான் ஓகே அவனுக்கு பார்த்தீங்கன்னா கிபில் வச்சுட்றலாம் கைஸ் வேறு மாதிரி கைஸ் கண்ணாடி மாதிரி இருக்கான் கைஸ் எலும்புக்குழு அப்படியே தெரியுது ஆனால் இவனோட பவரெல்லாம் தாறுமாறாக இருக்குது இங்கே பாருங்கள் ரெக்ஸோட எலும்புக்குழு அப்படியே தெரியுது வெளியிருந்து பார்த்தான் ஏ செமடா A few inches later கைஸ் டேம் ஆகிட்டான் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா எவனையும் அட்டாக் பண்ண போயிட்டான் கைஸ் போய் என்னென்னோ பண்ணிகிட்டு இருக்காடி ஃபஸ்ட்டு இவனை க்ரைப் பண்ணல எத்துறான் ஓகே நம்ம ஸ்பிரிட் ட்ரக்ஸ் ஏறி டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் ஏறா மேலே வேற மாதிரி கைஸ் அப் டி எவனும் இங்கே பாருங்கள் ஈட்டி எடுத்து குத்திட்டான் அவனை தான் அட்டாக் பண்ண போயிட்டான் போல இருக்கு ஓகே ஃபஸ்ட் பவர் என்னென்னு பார்ப்போமா கடிக்கிறான் எதையோ துப்புறான் கைஸ் ஃபயரா ஃபயர் தான் எலக்ட்ரிக்கல் மாதிரி விட்டுறானா ஓகே நெக்ஸ்ட்டு போடு இதாண்டா இதை தாண்டா கேட்டேன் வெடி அதுக்கப்புறம் 10 வெடி போடு போட்டு தாக்கு எடை ஃபுல்லுமே
போகன் கைஸ், வேற மாதிரி வேற லெவல் கைஸ். ரொம்ப நிறைய பம்ப் போடுறான் இவன். செலசியல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சு என்னமோ தான் போடும், ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேலே போடுறான். இனிங்க வேற பவர் இருக்கான்னு பார்க்குறேன். வேற பவர் இல்லையா? கத்த விட மாட்டேடா. இனிங்க கத்துவான்னு நினைக்கிறேன். ரோர். ஓ, கத்துறதே ஃபயர் விடுற மாதிரியா? ஓகே, சரி இவனை போட்டுடி, போடு. இப்படி அந்த பக்கம் இருக்கிறவங்கள போடுறோம். அந்த பக்கம், அந்த பக்கம், அந்த பக்கம் பாம் போட்டு கரெக்டாக அந்த ஆங்கிளில் போடு. அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் காலியாகணும். டேய், எங்கடா என் மேலேயே தூக்கி போட்டேன். நான் எங்கே போட சொன்னால் எங்கே போட்டுருக்கான் பாருங்கள். ஆனால் பரவாயில்ல கைஸ், குரூப் டேமேஜ் வேறு லெவல் பண்ணுறான். செம பாஸ் ஃபைட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். டே, ஃபயர் விட்டு ஃபயர் எப்படி அட்டாக் பண்ணுதுன்னு பார்ப்போம். குரூப் டேமேஜா எதுவுமே? நீ இவன் அட்டாக் பண்ணு. பரவாயில்ல, இதுவும் நல்ல பவராக தான் இருக்கும் போல் இருக்குது. ஆனால் இவன் அந்த கிராஸ் கேர் கொடுத்துருந்தானே நல்லாயிருக்குங்க. அந்த நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இவர் இருக்கான் தெரியுமா, அவன் பேர் என்ன, அந்த லிசார்ட் இருப்பான் தெரியுமா, டெமானிக் தோனி ட்ராகன் இருக்கான்ல. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் கேர் கொடுத்துருப்பானுங்க, ஷூட் பண்ணிடலாம். அந்த மாதிரி இவனுக்கு அந்த கிராஸ் கேர் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவன் கரெக்டாக எந்த இடத்துல நம்ம எய்ம் பண்ணி ஷூட் பண்ணோன்னு அது கரெக்டாக வரல. குத்து மதிப்பாக தான் தூக்கி போடுறான். இது இப்போ தூக்கி போடுற இடத்துல எனிமி இருந்தானா அவுட்டு. அப்படி எனிமி இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றுமே வேஸ்ட்டுங்க. குத்து மதிப்பாக தான் தூக்கி போடுறான், அதான் பெரிய பிரச்சனை. என்ன நார்மல் ரிக்ஸை விட பெருசாக இருப்பான் போல இருக்குது. ஏங்க, அதையவே இப்போ தாங்க நான் நோட் போடுறேன். அவன் பார்த்தீங்கன்னா நார்மல் ரிக்ஸு, நார்மல் ரிக்ஸ் தானே அவங்க பாருங்கள். நார்மல் ரிக்ஸை விட பெருசாக இருக்கான். டேய், என்னடா இத்தனை சொல்கிறேன், நான் இது வரைக்கும் நோட்டே பண்ணல. நார்மல் ரிக்ஸை விட கிட்டத்தட்ட மூணு மடங்கு பெருசாக இருப்பான் போல. கிட்டத்தட்ட ஜியா டைனோசர் அளவுக்கு இருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அங்கே யாரும் இருக்கான். இவன் தானே இன்டோம் ஆல்ஃபா? ஆமாம், அவனை இது அப்பளையாக தானே கொண்டேன். முன்னாடி உயிர் வந்துருச்சான். இவனை கொண்டா நமக்கு எக் கொடுப்பான்னு சொன்னீங்க, ஆனால் எக்கே கொடுக்கலீங்க. என்ன மேட்டர், எப்படி எக் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரில. ஓகே, இவனு என்ன பண்ணிகிட்ருக்கான்? இந்தாடா வாங்கிக்கலாம். அவனுக்கு அழிடே அவனை அடி. நமக்கு பிளட்டுக்கு ஆல்ஃபா பிளட் கிடச்சிருக்கு, நைஸு. ஏ, இதுரா குதிரை, குதிரை ரக்கையே இருக்கும்ல, அது லெஜெண்டரி பிக்காஸுங்க. ரக்கை வச்சிட்ருக்குங்க. சரி, பாம்பு போடு, பாம்பு போடு. இந்த இடத்த காலி பண்ணிவிடு. ஸ்பைனோ காலி. எவனா அவன் என்ன வந்து அட்டாக் பண்ணுறவன்? முடிச்சுட்றான் அவனை. இப்போ பாருங்கள், இன்னுமே இந்த இடத்துல இப்போ போனால் கூட டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒமேகா பிளட் கிடச்சிருக்குங்க. ஓ, அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒமேகா ஸ்பைனோ ஓட்ட இருக்குங்க, நைஸு. டெமோனிக் ஹைடு கிடச்சிருக்கு, வேற மாதிரி. கைஸ், இந்த ஏரியா மட்டும் சூரியகாந்தி பூ இருக்குது கைஸ், வேற மாதிரி. இங்கே மேலே செத்து கிடக்குறான்ல, அவங்களை கடிச்சோம்னா இங்கே நமக்கு ஹைடு பிளட்டு இந்த மாதிரி எதுவும் கிடைக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கடிச்சல. குதிரைடா, குதிரைடா, குதிரை போட்டுடுறான். ஓடு, ஆல்ஃபா பிளட் கிடச்சிருக்குங்க. எவனுக்கும் டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்கு இன்னுமே. சவுண்டு கேட்குதா? எவன்டா அவன் இன்னும் சாகாமல் இருக்கிறது? எவனோ நல்ல பெரிய ஆள் இருப்பான் போல இருக்கு இந்த பக்கம். அடி வாங்கிக்கிட்டே இருந்தான். இந்தாடா வாங்கிக்கலாம். ஏய், அங்கே ஒரு ரெக்ஸ் இருந்தான்லவா, அந்த ரெக்ஸோடு போய் சண்டை போடுவோமா? வாங்க வாங்க வாங்க, சரியான போட்டியாக இருக்கும். ரெக்ஸ் இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கான் பாருங்க. போடுறான், போடுறான். வெடிச்சுதா இல்லையா? ஏங்க, நம்மளுக்கு தூக்கி போட்டாங்க. ஐயோ, இருங்க, நான் லெவலப் பண்ணிட்டு போகிறேன். எதுக்கு வம்பு? நான் கொஞ்சம் லெவலப், நிறையா லெவலப் வந்துருக்கு. லெவலப் பண்ணிட்டு அப்புறம் போய் நான் சண்டை போட போகிறேன். 69 வந்துருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து எத்தனை மில்லியன் போக போகுதுன்னு எனக்கே தெரில. அந்தளவுக்கு ஹெல்த்தை போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் ஸ்பீடு, அதுக்கப்புறம் மீலி டேமேஜ் கொஞ்சமாக போட்டால் போதும். ஆல்ரெடி நல்ல டேமேஜ் தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தே போட்டு விட்ருவோமா, ஸ்டாமினா கொஞ்சம் போட்டுவிடுவோம். ஓகே, போடா போடா, இப்போ போய் அட்டாக் பண்ணலான்டா. அதுக்கு எவ்வளோ ஹெல்த்னு பாரு, 5 மில்லியன். ஆமாம், 5 மில்லியன். இப்போ எப்படி டேமேஜ் பண்ணுறான்னு பார்த்துருவோம். உரண்டையை போடுறோம். 5 மில்லியன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னும் அவனும் தூக்கி போடுறோம். இல்லை, 5 மில்லியன் அட்டாக் ஆச்சா இல்லையா? அட்டாக்கே ஆகலிங்க. அப்பா, டேய், போகவே முடியலிங்க, அப்படியே தள்ளுது. ஆனால் அந்த ரெக்ஸ் பவர் போட்டிருக்கான் போல இருக்குது. நீயும் போடுறான், போடு. அந்த ரெக்ஸ் சண்டைக்கு வந்துட்டாங்க. அந்த ரிக்ஸு செத்துட்டானா என்ன?
செத்துட்டான்னு நடத்த இருக்கு. என்னங்க ஒன்றுமே தெரியுமா நீ, இதெல்லாம் மின்னிக்கிட்டே இருக்கு. ஏ அவனும் செத்துட்டாங்க டே, அப்போ லூட்டுறான் ராமிட்டு நார்மல் ராமிட்டு. ஏ டெமானிக் கிடைக்கணும் டே, டி டெமானிக் தேவைப்படுத்துறான் டெமானிக் ஹைடு. ஓகே கைஸ், வேற எவனாச்சும் பவராக இருந்தால் டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா எவனுமே பவராக இருக்கிறான் வரமாட்டேங்கிறான். இருங்க லூட்டு மஸ்ட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன், தேவையில்லாத நான் இதிலே ட்ராப் பண்ணிடுறேன். இது தேவையில்லை, இது தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த ஆர்மரெல்லாம் தேவையில்லை. ஓகே மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலில் ரெக்ஸை டே பண்ணிட்டு வந்தாச்சு. இவனோட பவரும் பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் அக்யூரஸி இல்லைங்க. ஐயோ அக்யூரஸி இல்லைன்னு வைங்களேன் நம்ம பாஸ் ஃபைட் ஆடையில். மேபி இவனை ஆட்டோமேட்டிக்காக சொல்கிற மாதிரி இருந்தானா ஓகே, பட் நம்ம சொல்கிற மாதிரி இருந்தால் அக்யூரஸி ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த தோனி ட்ராகன் அக்யூரஸி பக்கவாக இருக்கும். ஸோ இவனை எடுப்பியா அவனை எடுப்பியான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக டெமானிக் தோனி ட்ராகன் தான் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா இவன் அக்யூரஸி இல்லைங்க, குத்து மதிப்பாக தான் சுட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் கடுப்பு. அதனால் இவன் பாஸ் ஃபைட்டுக்கு இவனாக சுடுற மாதிரி இருந்தால் ஓகே, பட் நம்ம எடுத்து சுடுற மாதிரி இருந்தால் இவன் செட் ஆக மாட்டான். ஓகேங்களா? சரி கைஸ், மறக்காமல் நீங்கள் எந்த டைனோசர் டேம் பண்ணுறீங்களோ அதை மறக்காமல், நீங்கள் என்ன டைனோசர் டேம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதை டைம் பண்ணி போகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வேறு ஒன்றிச்சிங்கன்னா ஆர்க் சர்வே வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா பை பை, சி யூ கைஸ் எல்லாருக்கும், பாய்.